கூட்டசூடி நியூஸ் இருக்காம ஆரம்பத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா ஓட்டுகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதிமுக பாத்தீங்கன்னா இப்ப பிரிஞ்சிருக்காங்க. சோ அந்த பிரிஞ்சிருக்க வாக்கெல்லாம் எங்க போகும் பாத்தீங்கன்னா இப்ப ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்காரு. அந்த வாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவோட ஓபிஎஸ் கூட்டணி வச்சிருக்காரு. இப்ப அங்க பாதி ஓட்டெல்லாம் போகும். சசிகலாம் பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து சசிகலோட ஆதரவு ஓட்டெல்லாம் பிஜேபி போகும். சோ இப்படியே போயிட்டுச்சுன்னா அதிமுக இரட்டை இளைச்சாமி எடப்பாடி பழனிசாமி அணி வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஓட்டே கிடைக்காது. அவங்க மூன்றாவது இடம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மூன்றாவது இடம் சொல்லியிருக்காங்கல்ல எதனால சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அதிமுக சின்னம் வச்சிருக்காரு. தனித்தனியாக அணியாக பிரிஞ்சிருக்காங்க. அதில் எடப்பாடியும் ஒரு அணி, எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு அணிட்டு தான் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் இருக்கு. ஸோ அந்த வாக்கு வச்சு கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு இடத்துல சேலத்திலேயோ எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சா பெரிய விஷயம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.